இருபுறமும் தொகைப்படுத்துக அப்படின்னா, அப்போ ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணணும், இப்படி இன்டர்வல் சிம்பிளை போட்டுக்கணும். இன்டர்வல் போட்டால் மறக்காம என்ன போடணும், டிஎக்ஸ் போடணும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா இன்டர்வல் போடுறாங்க, டிஎக்ஸ் விட்டுறாங்க. ஸோ இந்த இது கண்டிப்பாக போடணும், அதான் நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே இன்டர்வல் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் தென் டிஎக்ஸ். அப்போ இதை நீ எப்படி எழுதிக்கலாம், எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் டைரக்டாக எஃப்ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இன்டர்வல் ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், ரெண்டுமே ஆன்டி டெரிவேட்டிவ், இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் ஆன்டி டெரிவேட்டிவ். அப்போ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸனுடைய டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் வந்து ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இட்செல். அப்புறம் அப்படி சப்போஸ் உனக்கு அது வேண்டாம் அப்படின்னா எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதுனா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ். இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், திஸ் இஸ் டி டிஎஃப் பை, அதெல்லாம் வேணும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இன்டர்வல் டி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி டைரெக்டாக அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் வேணா எழுதிக்கலாம். இது நமக்கு கேன்சல் ஆயிருந்தா நமக்கு மீதி என்ன இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கு. இந்த மூணு கேன்சல் ஆகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னா எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய இன்டகிரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எனப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபோர் ப்ராக்கெட் எக்ஸனுடைய டிஃபரன் இன்டெகிரல் ஆஃப் எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் என் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. புரியும் நினைக்கிறேன், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஸ் தான் ஒன்று, எஸ்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணால் ஒன்று. இதே இன்டகிரேஷன் ஆஃப் எஸ் அப்படின்னு கேட்டால் இது என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் பவர் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதுறோம். மைனஸ் இங்கே நம்ம இதே டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கேட்டால் என்னென்னு போடுவோம், ஜீரோன்னு போடுவோம். இது இன்டகிரேஷன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கேட்டால் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். இட் இஸ் ஃபைவ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம், ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சி. எப்பவுமே இந்த இன்டகிரேஷன் முடிக்கிறப்போ இந்த சி போட்டுடணும். அப்போ இங்கே இந்த சைடு எழுதிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ கொடுத்துருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக, ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் கிவன் எஃப் ஆஃப் டூ அப்படி இருக்கு. அப்போ இங்கே எக்ஸ் இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ்எல் எடுத்துல டூ அப்படின்னு எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் டூனுடைய ஆன்சர் என்ன இருக்கு, ஒன்னு. டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ப்ராக்கெட் டூ பிளஸ் சி. பட் எஃப் ஆஃப் டூ என்னன்னு கொடுத்துருக்கு, ஒன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் டூக்கு பதிலாக ஒன் எழுதிக்கணும். யூ ஆர் கிவன் த வேல்யூ எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு ஒன். எஃப் ஆஃப் டூனுடைய வேல்யூ அதோட மதிப்பு ஒன்று. அப்போ இந்த எஃப் ஆஃப் டூக்கு நேராக ஒன்று அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ டூ ப்ராக்கெட் ஃபோர், அப்போ எயிட்டு, எயிட் மைனஸ் டென் பிளஸ் சி. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் பிளஸ் சி. மைனஸ் எயிட் இந்த பக்கம் வந்தால் பிளஸ் எயிட்டு. ஸோ வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு நைன். ஸோ சியோட வேல்யூ வந்து சாரி இந்த என்ன வரும், மைனஸ் டூ. அப்போ இது இந்த சைடு வரப்போ என்ன ஆகும், த்ரீ வரும் இல்லையா. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, செகண்ட் கொஸ்டின் தட் ஆல்சோ வி டூ நவ். ஸோ நவ் யூ சி என்ன கொடுத்துருக்கு, இப்போ இது இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் அப்படின்னு எழுதிக்கங்க. அப்போ எஃப்எஸ் ஆஃப் எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டிஎஸ். மறக்காம இதை வந்து போடணும், அண்டர்லைன் பண்ணியே காமிச்சிட்டேன். இதனுடைய இதை இதை இன்டகிரேட் பண்ணால்
ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இது இதுவும் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டீங்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு நைன், இது என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ், இது அப்படிதான் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். ஸோ இது ஈக்குவல் டு இது த்ரீயா, த்ரீ இது கேன்சல்னா த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் இங்கே டூ, டூவும் இதுவும் கேன்சல்னா த்ரீ. ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் யூ ஆர் கிவன், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். பட் எஃப் ஆஃப் டூ வந்து அடுத்த கொஸ்டின் இல்லையா, எஃப் ஆஃப் ஜீரோ வந்து மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன போட்டுருக்கா, ஜீரோன்னு போட்டுட்டு இது எல்லாமே என்ன வரும், ஜீரோவா, ஃபுல் ஆன்சர் ஜீரோவா, எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் த்ரீ. இந்த இடத்துல சி விட்டுட்டேன் இல்லையா, இங்கே சி இருக்கு, எஃப் ஆஃப் ஜீரோ இருப்பதில் என்ன எழுதுறோம் மைனஸ் த்ரீ, பிகாஸ் இட் இஸ் கிவன் எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீயா, ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ இந்த கண்டுபிடிச்ச சி வேல்யூ எடுத்து நம்ம எதில் சப்ளீட் பண்ணணும், இதில் வந்து சப்ளீட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் போன சமயம் நான் அதை எழுதாமல் விட்டுட்டேன், அப்படியே சியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சி எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ளீட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் என்ன எழுதணும் மைனஸ் த்ரீ, வேணா த்ரீயை வந்து காமன் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஸோ த்ரீ ப்ராக்கெட் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான சம் இல்லையா. ஸோ இது இதனுடைய ஆன்சர் வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம்.